லெவன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்ட்டலி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிவியஸில் நடந்து முடிஞ்சது. குவார்ட்டலி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படின்னா, டென்த்து முடிச்சு லெவன்த்து இப்போ தான் நீங்கள் அந்த ஃபுல் கொஸ்டின் பேட்டர்ன், அதாவது 90 மார்க் ஃபஸ்ட் டைம் குவார்ட்டலி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறனால, எந்தெந்த கொஸ்டின் பேட்டர்ன் படி எத்தனை நம்பர் கொஸ்டினுக்கு என்ன நம்ம படிச்சிருக்கணும், எந்தெந்த பேராகிராஃப் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, அது போக கிராமர் பார்ட் இம்பார்ட்டண்ட்டாக அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும். உங்களுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் ரெண்டுலேயுமே கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு கொஸ்டின். ஏன்னா 20 ஒன் வேர்டு, டென்த்தில் உங்களுக்கு வெறும் 14 ஒன் வேர்டு இருக்கும் இல்லையா, உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா 20 ஒன் வேர்டு. அந்த 20 ஒன் வேர்ட்லையுமே முதல் 3 அடுத்த 3 உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டம்ஸும் கேட்குறாங்க. மொத்தம் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ் ஆண்டம்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7லேருந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, அதாவது அப்ரிவேஷன், சிலபிபிகேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் பார்ட்டில் கேட்கக்கூடியது. எத்தனை நம்பர் கொஸ்டினுக்கு என்ன கிராமர் பார்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின், 4 2 மார்க் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் ஜஸ்ட்டு கல்வி ஆர்ட்ஸ் 11th இங்கிலீஷ் குவார்ட்டலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2024 சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் வரும், அதில் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி இந்த கிராமர் பார்ட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், சாரி ப்ரோஸ் பொயட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் என்ன படித்தா போதும் அப்படிங்கிறது, அதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நமக்கு மிக முக்கியமானது அப்படின்னா அந்த லாஸ்ட் கேட்கக்கூடிய 7 5 மார்க் கொஸ்டின், புரியுங்களா. இந்த 7 5 மார்க் கொஸ்டினில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் நல்லா சொல்கிறேன், இந்த குவார்ட்டலி எக்ஸாமுக்கு கொஸ்டின் நம்பர் 41 நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப், த போர்ட்ரேட் ஆஃப் யர் ரிலேட் இருக்கீங்களா, அதுவும் த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்ற செகண்ட் ப்ரோஸும் படிச்சிங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு பேராகிராஃப் கண்டிப்பாக நீங்கள் 10% அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 42 போயம் பேராகிராஃப் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது சாப்டர் 1 இருக்கக்கூடிய ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் அந்த பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அடுத்து 4th சாப்டரில் இருக்கக்கூடிய மெக்காவிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மிஸ்ட்ரி கேட், அது வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு பேராகிராஃப் நீங்கள் போயத்துலேருந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 43 உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் 20 இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது படிச்சுக்கோங்க. அதுமாரி இந்த ஃபர்ஸ்ட் பேஷன் இருக்கு இல்லைங்களா, தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், இது ரெண்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய 3வது பேராகிராஃபும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரெண்டு சொல்கிறேன் அப்படின்னம்னா இதையும் ஒன்று மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு எய்தர் சாய்ஸ் அந்த ஒன்று கேட்காம வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான் ரெண்டு சொல்லியிருக்கேன். அந்த ரெண்டு பேராகிராஃப் படித்தீங்க அப்படின்னம்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் அந்த 5 மார்க் கொஸ்டின் 7 அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44 உங்களுக்கு நோட் மேக்கிங் சமரைஸ் கேட்குறாங்க. அந்த நோட் மேக்கிங் சமரைசிங் எப்படி எழுதுனா அந்த 5 மார்க் என்ன எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னம்னா பக்காவாக எழுதிடுவாங்க, ஆனால் அந்த டைட்டிலில் மட்டும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைட்டிலேருந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரஃப் காப்பி ஃபேர் காப்பி வரைக்கும் ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு மார்க் டிவைட் பண்ணி தான் அந்த 5 மார்க் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் இல்லைன்னா பயோடேட்டா கேட்பாங்க. அந்த லெட்டர் ரைட்டிங் பயோடேட்டாவை ரெண்டுமே எதர் சாய்ஸ் தான், புரியுங்களா. அந்த லெட்டர் ரைட்டிங் பயோடேட்டா நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஃபிலின் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒன்று கேட்பாங்க. அதுபோக நம்ம 10th படித்த ஹோமோஃபோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டைப்பில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். இந்த ரெண்டில் சூஸ் பண்ணுறது எது நம்ம தெளிவாக நமக்கு ஆன்சர் தெரியுதோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. 5 கரெக்டாக 5 மார்க் ஃபுல்லாக வாங்குற மாதிரி. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 47 உங்களுக்கு எரர் ஸ்பாட்டும் ஸ்பாட் த எரரும், அது போக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்களே, இதெல்லாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு 10th நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதனால் அந்த 3 பேராகிராஃப் நோட் மேக்கிங் சமரைசிங் லெட்டர் ரைட்டிங் இந்த 5 நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னம்னாலே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 7 5 மார்க் கொஸ்டினுமே ஈஸியாக அட்டன் பண்ணி எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு மார்க் குறையுது அப்படின்னம்னா அந்த 1 வேர்டில் தான் குறையும், அந்த 1 வேர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 1 வேர்டு கொஸ்டின், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 7 5 மார்க் கொஸ்டின், இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் பொயட்ரி ERC கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் படித்தா போதும்னு அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமில் இதிலேயே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற குவார்ட்டலி எக்ஸாம்லேயே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயுமே கண்டிப்பாக 10% ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இங்கிலீஷ் அப்படின்னா இவ்வளோ தான், இதை மட்டும் படித்தா போதும் நம்ம எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், புரியுங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.